ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய டால்கானா காஃபி வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்மளோட இன்றைக்கி ரெசிபியில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், மூணே மூணு இன்க்ரீடியன்ட் வச்சு ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது தான். வாங்க எப்படி செய்யலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து சேர்த்துக்க போகிறோம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கிறேன். எல்லாமே சேம் அளவு தான் இதில் எடுக்க வேண்டியது இருக்கும் நமக்கு. அதே மாதிரி ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. வாட்டர் வந்து லைட்டாக கொஞ்சம் ஹாட் வாட்டராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டாக வார்ம் வாட்டராக இருந்துச்சுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், கொஞ்சம் நமக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா சுகர் வந்து அதில் நல்லா வந்து ஈஸியாக உங்களுக்கு கரைஞ்சிரும். அதுவும் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான். இப்போ இதை வந்து நல்லா உங்கள்கிட்ட விஸ்க் இருந்ததுனாலும் சரி, ஸ்பூன்னாலும் சரி, எதை வச்சுனாலும் நல்லா வந்து பீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக வரும். நல்லா அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு வந்து நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு இது வந்து கைட்டு பண்ணும்போது அப்படின்னா ஒரு 7 to 10 minutes ஆகும். நீங்கள் நார்மல் ஸ்பூன் அந்த மாதிரி வச்சு பண்ணும்போது எலக்ட்ரிக் பிளெண்டர் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரம் முடிஞ்சிடும். இந்த மாதிரி க்ரீமி ஆட்டம் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ வந்து ஹாட்டாக மில்க் எடுத்துருக்கிறேன். ஒரு கிளாஸில் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம இப்போ நல்லா பீட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா அந்த காஃபி, அதை வந்து இதில் வந்து மேலே நம்ம கோட் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி மேலே ஃபுல்லாக அது அப்படி பார்க்குறதுக்கே ரொம்ப பார்க்குறதுக்கே அவ்வளோ டெம்டிங்காக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம மேலே வந்து நல்லா டெக்கரேட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக செய்யக்கூடியதான். இந்த மாதிரி ஒரு லேயர் மாதிரி நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நமக்கு ஈஸியாக ஃபஸ்ட்டு டைப் வந்து டால்கோனா காஃபி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரெண்டு லேயர் இருக்குல்ல, இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாப்பிடலாம். நல்லா அதில் சுகர் வந்து நம்ம ஆல்ரெடி அதில் சேர்த்துருக்கனால அந்த பாலுக்கு தேவையான அளவு. இப்போ ஒரு கிளாஸ்க்கு அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எல்லாமே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சுகர் விரும்புகிறவங்க வேணால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் செமையாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஹாட்டாக சாப்பிட்றதுக்கும் இது வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப குயிக்காக யாருனாலும் செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு டைப் இது. வாங்க நெக்ஸ்ட் எப்படி செய்யறது அப்படிங்கறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது வந்து செகண்ட் டைப் டால்கோனா காஃபிக்கு வந்து என்ன பண்ணா, ஐஸ் கியூப் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கிளாஸ் மில்க் எடுக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 4 to 5 cubes அளவுக்கு வந்து ஐஸ் கியூப் எடுத்துக்கோங்க. இது வந்து சம்மர் டைம்லலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஐஸ் கியூப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து அந்த மிக்சர் இருக்கு இல்லையா, காஃபியும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பால் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் வந்து நம்ம பால் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த க்ரீமியை வந்து காஃபி இருக்கு இல்லையா, இதை வந்து இப்போ இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான், நம்ம ஹாட்டாக இந்த மாதிரி குடிக்கிறோமோ அது மாதிரி இது சில்லுன்னு இது சம்மர் டைம்லலாம் குடிக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே டேஸ்ட்டு தான் இருக்கும், கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் அவ்வளோதான். ஹாட் மில்கில் வந்து கொஞ்சம் நல்லா ஈஸியாக மிக்ஸ் ஆயிடும். இதில் கொஞ்சம் டைம் ஆகும் மிக்ஸ் ஆகிறதுக்கு. இது வந்து செகண்ட் வெரைட்டி. இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து தேர்ட் டைப். இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த காஃபி மிக்சர் தான், அதே லெவல் தான். ஒரு ஒரு கிளாஸ்க்கு வந்து ஒரு டீஸ்பூன் அந்த லெவல் தான், அதே அளவு தான். வேறு வந்து மெஷர்மெண்ட் எதுவும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. அந்த க்ரீம் ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுல தான். கோகோ பவுடர் இருக்குல்ல, இது வந்து நம்ம இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு செய்கிறதுக்கு வந்து ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. ஒரு ஃபுல் ஸ்பூன் போட வேண்டாம், ஏன்னா கொஞ்சம் அது ஒரு பிட்டர் டேஸ்ட் ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும் இல்லையா. அதனால காஃபியும் ஆல்ரெடி கொஞ்சம் கசப்பாக இருக்கும், இதுவும் கொஞ்சம் அந்த கசப்புத்தன்மை இருக்கிறதுனால ஹாஃப் போடுங்க போதும், அதுக்கு மேலே வேண்டாம். இதை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
நல்லா அது நல்லா அதோட கோட் ஆகிற அளவுக்கு நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆயிரும். நல்லா பீட் பண்ணி விடுங்க, அப்படின்னா தான் வந்து ரொம்ப நல்லா மிக்ஸ் ஆயிரும். உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வந்து கொக்கோ பவுடர் வந்து அதில் நல்லா மிக்ஸ் ஆகணும். சின்ன சின்னதாக கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த கலரையும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிரும். ஏன்னா நம்ம கொக்கோ பவுடர் சேர்த்துனால காஃபியும் அதில் ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். இது சேர்க்கும்போது வந்து கலர் நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி க்ரீமாக எடுத்துக்கலாம். இப்போ இதுவும் வந்து நீங்கள் ஹாட்டாக மில்க் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை கொஞ்சம் சில்லுன்னு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சில்லுன்னு எடுத்துக்கலாம். இதுக்கும் மில்க் அந்த மாதிரி. இப்போ வந்து நான் கொஞ்சம் ஹாட் மில்க் தான் எடுத்துருக்கிறேன். பாலில் வந்து இப்போ இதை வந்து நம்ம நல்லா மேலே கோட் பண்ணி விட்டுடலாம். இதுவும் வந்து உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து நம்ம நார்மலாக பாலில் சேர்க்குறப்ப வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகுது. கொக்கோ பவுடர் சேர்க்கும் போது வந்து பாலோட கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். கீழே ஒரு மாதிரி லைட் ப்ரௌனிஷ் ஆகி மேலே நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஏன்னா அந்த கொக்கோ பவுடர் ஃபுல்லாக அப்படியே கீழே இறங்கிடும். இதில் கூட நீங்கள் பாருங்கள், பாலோட கலர் இன்ஸ்டண்டாக சேஞ்ச் ஆகுறது நல்லா தெரியும். இந்த க்ரீமை இந்த மாதிரி மேலே நம்ம கோட் பண்ணிட்டு, இதுவும் வந்து ஒரு டைப் தேர்ட் டைப்பு. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட் அண்ட் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளாக இந்த லீவு டைம்லலாம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆல்ரெடி இது ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற காஃபி வெரைட்டிஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.